Guys, welcome to IRB Bikers. So, என்ன பார்க்கறோம்னா நம்ம ரொம்ப முக்கியமான வண்டி தான். ஸோ நம்ம சர்வீஸ் பார்க்க மாட்டோம், பட் இருந்தாலும் நம்ம ஹோன் வண்டின்றதால ரொம்ப நாளாக வேலை செய்யணும்னு நினச்சிட்டு செய்யாமல் இருந்தேன். அது என்ன வண்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RX135 தான். ஸோ நம்ம செகண்ட்ஸில் வாங்கியிருந்தோம். நம்மளுக்கு RX-னாலே பிடிக்கும், யமஹானாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி RX வந்து ஃபுல் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். மொத்த பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் நிக்கலிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபிட்டிங்கோட பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனின் ஸ்பேர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம வண்டிக்கு எல்லாமே. ஸோ பட்ஜெட்டை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ஆயிருக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பேர்லாம் இதான் பார்த்துங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஈவனாக அடுக்கி வச்சுருக்கோம் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாட்ட வேண்டிய ஜெனின் ஸ்பேர் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டயர் ஃபிட்டிங், ட்ரம்மு, வீலு, ஃபோக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அது தனி செப்பரேட்டாக வச்சுருக்கு. அங்கே ஃபோனிக்ஸோட சாகாப்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு பெயிண்டிங் பண்ணி அதுவும் ரெடி பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சேஸு, ஷீட்டு, பம்பரு, பட்டர்ஃப்ளை பம்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க்கு, இது ஒரிஜினல் டேங்க்கு, ஃபுல்லாகவே ஒரிஜினல் டேங்க் இது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டியோட ஹெட்லைட் டூம் இருக்குது. அப்புறம் டாப் பிளேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாடெக்டரோடது. இந்த இன்ஜின் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே இது அசம்பிள் பண்ண போகிறோம். வயரிங் கிட்டு, ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹைலைட்டு. இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா RC-200 இருக்குல்ல, டியூக்கு, RC எல்லாமே, இந்த 200 டிஸ்க் பிளேட் இது. ஸோ இதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் நம்ம. அப்படியே பார்த்தீங்கன்னா நிக்லிங் பண்ணது இது ஃபுல் ஐட்டமும் இருக்குது. கேரியரு, சைலன்சரு, ரியர் மட்காடு எல்லாமே. ஸ்பீடோ மீட்ரு பார்த்தீங்கன்னா Z-ஓடுது, RPM மீட்ரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்ரு. இது அப்படியே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்க், பூட்டு, நம்பர் பிளேட் கிளாம்பு, ஸ்பீடோ மீட்ரு கிளாம்பு எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிள் ஐட்டம், லோகோ, அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் Z-ஓடுது இண்டிகேட்டரு. ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபிட்டிங்கை போடுறோம், வேறு லெவல் பண்ணுறோம் வண்டியை. சீட்டும் பார்த்தீங்கன்னா கட் ஷீட் இருக்குது. ஸோ ஃபைவ் ஸ்பீடோட கேஸ் முக்கியமான விஷயம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஃபைவ் ஸ்பீடோட கேஸ் வாங்கி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமாக ஆயிடுச்சு இது. ஏன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் அதையும் நம்ம வாங்கி பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதையும் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் அப்பு இருக்குல்ல, அந்த அப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக போட்டாச்சு. ஏன்னா அது கொஞ்சம் வீக்காக இருந்தது, அதனால் அதையும் நியூவாக போட்டோம். ஸோ நம்ம வண்டி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கண்டிப்பாக இன்றைக்கி மாஸ் காமிக்க போகிறோம் நம்ம வண்டியை பாருங்கள். ஸோ ஃபிட்டிங் வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க, ஏன்னா என்னால் அதுக்கு டைம் இருக்காது. அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற அப்பயே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ வீடியோவை நம்ம கண்டினியூவாக பாருங்கள், யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. இன்ஸ்டாவில் அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணி.